வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் லிட்டில் இந்தியான்னு சொல்லக்கூடிய நியூ ஜெர்சியில் இருக்கிற இந்தியன் ஸ்ட்ரீட் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ராத்திரி 11 மணிக்கு மேலே எப்படி இந்த ஸ்ட்ரீட் இருக்குன்றத ஒரு வாக்கில் உங்களை கூப்பிட்டு போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ரோட்டில் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்கும். சில துணி கடைகள் இருக்கும், சலூன் இருக்கும், நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் கூட இருக்குது இந்த ரோட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டுகளை நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டவ், கிச்சனில் யூஸ் பண்ணுற யூட்டென்சில்ஸ் எல்லா பொருளும் விற்கிற ஷாப்ஸ் இருக்கும். அப்புறம் ஹேண்ட் கிராஃப்ட் ஷாப்ஸு, துணி கடைகள், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் ஷாப்ஸு, ஃபோன் ரீசார்ஜ் ஷாப்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பான் பீடா ஷாப்ஸு, பீடா ரொம்ப ஃபேமஸ், இங்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய க்ராசரி ஷாப்ஸ் லைக் பிக் பஜார், பட்டேல் பிரதர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஒரு 70% பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு 20% பார்த்திங்கன்னா இந்த க்ராசரி ஷாப்ஸ், இந்த மாதிரி பொட்டி கடைன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், இந்த மாதிரி கடைங்க இருக்கும். மீதி பார்த்திங்கன்னா இந்த மீட் ஷாப்பு, அப்புறம் இந்த சலூன்ஸு, சில கன்சல்டன்சிஸும் இருக்கும். இந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸ் மாதிரி இருக்காங்கள்ல, அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த நம்ம பூஜை பண்ணுற திங்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஷாப் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆல் டுகெதர் முக்கால்வாசி நம்ம எல்லா திங்ஸுமே இங்கே வாங்கிடலாம். தேவையான, வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அந்த மாதிரி இருக்கும். காஸ்ட்டும் ரீசனபுளாக இருக்கும். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.